அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தீபாவளிக்கு பட்டாசு வாங்க ஆன்லைன்லயே நீங்க பட்டாசு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஆன்லைன்ல பட்டாசு வாங்குறது மூலமா வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து காவல்துறையில 17 புகார்கள் இது வரைக்கும் இது தொடர்பாக வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன்ல இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் ஆன்லைன் மூலமா விளம்பரப்படுத்தப்பட்டு ஆன்லைன்லே வாங்கப்படுது. அதுல இந்த மாதிரியான பண்டிகை கால நேரங்களில் பண்டிகையில என்ன பொருட்கள் ஃபேமஸோ அந்த பொருட்களை வந்து ஆன்லைன்லேயே விற்கிறதுக்கான விளம்பரங்கள் வந்து பயங்கரமா பண்ணப்பட்டு வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக 2-3 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே பட்டாசு வாங்குறதுக்கான நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 17 புகார்கள் இது தொடர்பாக வந்திருக்கு. ஏன் ஆன்லைனில் போய் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் விளம்பரப்படுத்தப்படுற விஷயந்தான். அதாவது நம்ம கடையில் போய் வாங்குற ஒரு 1000 வாலா வெடியோ அல்லது ஒரு பேக்கெட் ஆஃப் வெடியோ அதில் பார்த்தோம் அப்படின்னா பட்டாசு வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா குறிப்பிடப்படுது. அதாவது 15,000 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் விற்கப்படுது அப்படின்னா அது ஆன்லைனில் வாங்கும்போது 7,000 அல்லது 8,000 கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாங்குறவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதா வந்து காவல்துறை இப்போ ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கும்போது ஒரு நேரம் வந்து உங்களுக்கு பட்டாசுகள் வரலாம், இன்னொரு நேரம் வராமே போகலாம். அப்படி வர்ற பட்டாசுகள் தரம் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வராத பட்டாசுகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக அது கிடைக்காது, அது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் சரி காசோடு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து இன்னும் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்ட்ஸோ ஏதோ ஒரு வகையில் கார்ட் யூஸ் போது உங்களுடைய டேட்டா வந்து சேமிக்கப்படும். இதன் மூலமா நாளைக்கு உங்களுக்கு சைபர் த்ரெட் வந்து வரலாம் அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. இந்த கார்ட்ஸ்ல இருக்கிற டேட்டாஸை எடுத்து வச்சு அதை வச்சு நாளைக்கு நம்மளை மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சைபர் அட்வொகேட்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால ஆன்லைன்ல வந்து வாங்குறது சரிப்படாது அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். சரி ஒருவேளை ஆன்லைன்ல வாங்குறோம் அப்படிங்கிறனா எப்படி பாதுகாப்பாக வாங்குறது, எப்படி கரெக்டான வெப்சைட் பார்த்து வாங்குறது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரலாம். ஆனால் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் பட்டாசே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதா கோர்ட்டுடைய உத்தரவு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வெளியே கடையில் போய் வாங்குறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸ் உண்டு. இப்போ கடையில் வந்து பட்டாசு விற்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் இருக்கும். இப்போது ஆன்லைனில் விற்கிறதுக்கு வந்து லைசன்ஸே கிடையாது, ஆன்லைனில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஆல்ரெடி 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த பட்டாசு கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பட்டாசுகளை ஒரே இடத்துல குவிச்சு வைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுவும் இந்த மாதிரி பண்டிகை கால நேரங்களில் குவிச்சு வைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறதால எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான செக்கிங்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைகளுடைய பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எங்கேருந்து வருது, எந்த இடத்துல இருக்குது, யார் வந்து டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஸ்டின் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் விற்கிறதுக்கான அனுமதி தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஆன்லைனில் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய விஷயமே. ஸோ அதனால் இது முக்கியமாக வந்து கண்டிப்பாக வந்து இது ஸ்கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதால ஆன்லைனில் பட்டாசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து காவல்துறையுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இப்படி நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய கார்ட்ஸுடைய டேட்டாவுமே வந்து திருடப்படுது அப்படிங்கிறதால அதுவுமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் ஆன்லைனில் ஒருவேளை பட்டாசு வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் வரலாம். வாங்குகிற வெடி தரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதாவது இது வந்து பல கலரில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தப்படலாம், அல்லது இது பயங்கர சத்தத்தோடு வெடிக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்படலாம். அப்படி நீங்கள் வாங்குகிற ஒரு வெடி அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் முறையிட முடியாத நிலை இருக்கலாம். ஒருவேளை நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அது கடையில் போய் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும், அல்லது அதற்கான ரீஃபண்டை நம்ம பெற முடியும். ஆனால் இது எல்லாமே ஆன்லைனில் கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆன்லைனில் பட்டாசு விற்கிறதுக்கான உரிமம் வந்து இங்கே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் பட்டாசு நம்ம வாங்குறதுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்லீகல் மாதிரி தான். ஸோ அதனால் ஆன்லைனில் பட்டாசு வாங்காதீங்க அப்படிங்கிறதான் காவல்துறையுடைய கோரிக்கை. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி.